நானும் பார்த்துட்டு தான் இருக்கு. நீங்களும் 4-5 வருஷம் தான் வர வரேன்னு தான் சொல்றீங்க. நானும் பாக்குறேன் எப்பதான் நீங்க சர்ப்ரைஸா வரீங்க அப்படின்னு. I love you. I love you too. டேய் என்னது இது செருப்பு? அது கெட்ட கேட்டுக்கு அது கூட ஜோடியா இருக்குது. 7 கழுத்த வயசாவது நான் இன்னும் சிங்கிளா இருக்கிறேன். எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு அண்ணா இருப்பாங்க. அவங்க கூட எப்படி நம்ம பழக ஆரம்பிச்சோம், எப்படி இவ்வளவு க்ளோஸ் ஆனாங்கிறது நமக்கு ஞாபகம் இருக்காது. பட் இவென்ச்சுவலி தே வில் பிகம் மோர் தென் எ ஃபேமிலி. இந்த மாதிரி எதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இப்போ ஒரு வீடியோ கேம்ஸ் பார்த்துருப்பீங்களா? அதாவது ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு அந்த இன்ஸ்டாவில் இருக்கிற மெசேஜ் எல்லாம் படிச்ச மாதிரி. ஸோ அந்த இன்ஸ்டா அக்கௌண்ட்ல இருக்கிறவங்க தான் இன்னைக்கு நம்ம போயிட்டு நேராக பார்க்க போகிறோம். நேராக பார்த்து சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். அதாவது இதுக்கு முன்னாடி நாங்களாம் எப்படி பார்த்தோன்னா, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணு, ஸ்கூல் பொண்ணு, அப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன். இப்போ அவங்களுக்கு ரீசெண்டாக கல்யாணமும் ஆயிடுச்சு. ஒரு வருஷம் ஆகிட்டுருக்கோம்னு நினைக்கிறேன். கல்யாணமும் ஆயிடுச்சு. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ தான் போக போகிறோம். அது எப்படி போக போகிறோன்னா, அவங்க அட்ரஸ் தெரியாது, டீட்டெயில் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதாவது அவங்க ஃபோன் நம்பர் ஒன்று தெரியும். கடைசியாக பேசும்போது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் பின்னாடி இருக்கிறதா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ப்ளஸ் அவங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டோரி போடும்போது அவங்க வீட்டுக்கு அப்போசிட்டில் அந்த மழை வர மாதிரி சொல்லி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுத்து போட்டிருந்தாங்க. இது இப்போ இந்த 3 இதை வச்சுட்டு தான் நம்ம இப்போ பயணங்கள் மேற்கொள்ள போயிடும். ஸோ இது போயிட்டு தான் அவங்கள பார்க்க முடியுமா, கண்டுபிடிக்க முடியுமா, அவங்களை சர்ப்ரைஸ் பண்ண முடியுமான்றதை உள்ளே பார்க்குறேன். அப்போ தான் தெரியும். அப்புறம்னா அதாவது இப்போ நான் எங்கே வந்து நினைக்கிறேன்னா பார்த்தீங்கன்னா, பெங்களூரில் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் ஒரு பஸ் ஸ்டாண்டில் வந்து நினைக்கிறேன். இங்கேருந்து நாம கூடலூர் போகிறோம். கூடலூர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி நேர் கூடலூர் இதில் அங்கே தான் போகிறோம். அங்கே ஒரு ஆளை தான் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா ஒரு 4-5 வருஷமாக அவங்க வந்து, அண்ணா எப்போ வரீங்க, என்னை பார்க்கறதுக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் சொல்லிருந்தாங்க. நம்ம கேரளா போகும்போதும் கன்னியாகுமரி போகும்போதும் இந்த பக்கம் வந்து போங்க, இந்த பக்கம் வந்து போங்க. ஸோ அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காகவே இந்த ட்ரிப்பு ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். இங்கேருந்து நேராக ஃபஸ்ட்டு பஸ் ஏறி இங்கேருந்து கூடலூர் போகிறோம். ஏன்னா இந்த டைம் நம்ம பைக்கில் போக போகிறதில்ல, பைக்கில் போனால் சேஃப்டி இல்லைன்றதுனால பஸ்ஸில் போக போகிறோம். ஸோ பஸ்ஸில் போயிட்டு இந்த வீடியோ எப்படி சர்ப்ரைஸ் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஓ போயிட்டு போய் பார்த்தா தான் தெரியும். காலையில் 9:40 பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மைசூருக்கு வந்தோம். ஸோ மைசூர்லேருந்து இப்போ கூடலூர் பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு இருக்கிறோம். பாருங்கள், இது மைசூர் வழியாக போயிட்டு இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் மைசூர் பேலஸ் பாருங்கள். ஏன்னா போயிட்டு இருக்கிற வழியில் தான் மைசூர் பேலஸ் கட்டி. ஸோ போகிற வழியில் எங்களுக்கும் பேலஸையும் லைட்டாக கட்டிட்டு அப்படியே நம்ம ஜெர்னி இங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு. இந்த முழுக்க முழுக்க இந்த ஜெர்னியோட ஃபுல்லாகவே நமக்கு பஸ்ஸில் மட்டும்தான் அமைய போகுது. ஸோ நான் பஸ்ஸில் தான் போயிட்டு இருக்கிறேன். இதுதான் நாங்கள் போயிட்டு இருக்கிற பஸ். ஸோ இப்போ வந்து எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூடலூர் போயிட்டு வழியில் பாதி வழியில் நின்று இருக்கிறோம். மைசூர்லேருந்து கரெக்டாக கூடலூர் கிளம்பணும். மைசூர்லேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1:12:50 எங்கேருந்து பஸ் கிளம்பணும். ஸோ இந்த டைம் நம்ம பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போயிட்டு வரோம். ஏன்னா வெயில் ரொம்ப ஓவராக இருக்கிறதுனால பைக்கை அவாய்ட் பண்ணிட்டு ஸோ பஸ்ஸில் போயிட்டு வரோம். இங்கேருந்து கூடலூர் நம்ம போகிற மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே போயிட்டு தங்கச்சியை சர்ப்ரைஸ் பண்ணுறது தான். 6 வருஷத்துக்கு அப்புறமா பார்க்க போகிறோம். அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கு போகணுன்றது அவ்வளோ லைவாக கேப்சர் பண்ண போகிறோம். ப்ளஸ் நாங்கள் இங்கேருந்து போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அட்ரஸ் எங்களுக்கு தெரியாது. இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கூடலூரில் ரெய்னிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டுருக்காங்க. அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுன்னு இருக்கிறேன். அப்புறம் அவங்களோட ஃபோன் நம்பர் நம்மளுக்கு தெரியும். அவங்களோட ஃபோன் நம்பர் தெரிஞ்சாலும் நம்ம அங்கே போய்ட்டு பேசினா அவங்களுக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கு போகிறது கிடையாது. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அவங்க இருக்கிற ஏரியா எங்கன்னு சொல்லிது, நம்ம கூடலூர்லேருந்து கொஞ்சம் பக்கமாக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கூடலூர் இருக்கிற மொத்த பேரும் விசாரிக்க போகிறோம். இந்த மாதிரி போட்ட கம்மிச்சு பொண்ணு தெரியுமா அப்படின்னு தெரிஞ்சதுனா அவங்க வீட்டு முன்னாடி போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். இதுக்காக தான் இந்த வீடியோவே இந்த விலாகும். ப்ளஸ் கூடலூரில் இருக்கிற எல்லா டூரிஸ்ட் லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது பக்கத்துன்னு சொல்லிட்டு அதை மொத்தமாகவே போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துட்டு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே கூடலூர் சீரீஸ் தான். எல்லாமே உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறோம். என்னடா காசு இருக்கிற திமுறா அப்படின்னு பாக்காதீங்க. அதாவது
இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மசினகுடி ஃபாரஸ்ட் வழியாக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அந்த ட்ராவல் பண்ணுற வழியில் செக்கிங் எல்லாம் இருக்குமா, அந்த டைமில் பிளாஸ்டிக் வாட்டர் கேனெல்லாம் இங்கேருந்து யாருமே அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் எங்களுக்கு முன்னாடியே சொன்னார். ஸோ அதனால தான் நாங்கள் அந்த பார்டர் வரதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனையும் ஜூஸ் பாட்டிலையும் தூக்கி போட்டோம். தூக்கி போடும்போது கஷ்டமாக தான் இருந்துச்சு, எனக்கு ஜூஸ் பாதி தான் குடித்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது முன்னாடி. ப்ளஸ் இன்னொரு ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பஸ்ஸில் நாங்கள் ட்ராவல் பண்ணும்போது 90 ஸ்பாட்டாக போகுது. 90 ஸ்பாட்டு போகுது, லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு, அந்த அனிமல்ஸ்லாம் வர அடிக்கடி என் கண்ணில் கொஞ்சம் தென்படுதுங்க, மான் யானை அந்த மாதிரிலாம். ஸோ இந்த வழியில் என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்கள் வீடியோவில் காட்டுறேன். பஸ்ஸில் போகிற பாட்டையும் நீங்களும் கேளுங்க, கேட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாதி வழி நீங்கள் ரீச் ஆகிட்டீங்கவே, நீங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு விஷயத்தை பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா யானை தாங்க. யானை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு இவங்களே பராமரிச்சுன்னு வருவாங்க. ஸோ நாங்கள் பார்த்த ஒரு ரெண்டு யானை வந்து பார்த்திங்கன்னா அதுவே குளத்தில் இந்த ஆற்றுல வந்து குளிச்சுட்டு அது பாட்டு நடந்து போயிட்டே இருக்குது ஊர் ஊரில். அண்ட் ப்ளஸ் இங்கேயும் ஒரு யானையெல்லாம் மரத்து கீழே கட்டி போட்டுக்கிறாங்க பாருங்க. இதெல்லாம் போகும்போது பார்த்துட்டே போகிறேன். கரெக்டாக கூடலூர் வந்து ரீச் ஆகிட்டுங்க. சுமார் கரெக்டாக ஒரு 4.5 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கூடலூர் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு போகிற இல்லையா, அவங்க வீட்டுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு காரம் இதெல்லாம் வாங்கிட்டு போகணுன்றது. ஸோ இதெல்லாம் வாங்கிட்டோம். வாங்கிட்டு கரெக்டாக அவங்க அந்த தங்கச்சி வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா என்கிட்ட, இந்த மாதிரி இன்சைட் ஹில்ஸ் ரெசார்ட்டுக்கு பின்னாடி தான் நான் வீடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அங்கே தான் அந்த ரெசார்ட் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி இங்கே தான் எங்கேயாவது வீடு இருக்கணும், அங்கே போயிட்டு யாரையாவது கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு வீடாக கேட்டு இறங்கும் ஒன்றாக போகுது, கேட்டு இறங்கி இந்த மாதிரி எங்கிறதுன்னு கேட்டு ஒருமா அவங்க வீட்டுக்கிட்ட போயிட்டு டப் டப்புன்னு தட்டி அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணுறது தான். அங்கே அப்படியே போகலாம். எவ்வளோ நேரம் 1 வருஷத்துக்கு அப்புறம் ஏறணும் இதெல்லாம். இவ்வளோ வீட்டில் எந்த வீடு எனக்கு தெரியலையே. மேலே இருக்குமா அக்கா? அக்கா இங்கே செல்வி அவங்க வீடு எங்கே இருக்கு? செல்வி ஆ குள்ளமாக இருக்குங்க. இல்லை இங்கே தான் சொன்னாங்க வீடு பக்கத்தில். ம் ம் எங்கே சொல்லுங்க? இங்கே ஸ்ட்ரைட்டாக போனாங்களா? நான் போய் கேட்குறேன். சின்னதா ஷட்டர் கடை மாதிரி ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் குட்டி போறாங்க. எந்த ஊருக்கா குட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகிப்போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயோ அம்மா. செல்வி அவங்க வீடு எங்க இருக்கு தெரியுங்க? உள்ளமா இருப்பாங்க. கீழே போனா எந்த கட்சியா? இந்தியா. கீழே போனா அடாரம் உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சு மழை பெய்யுது. என்ன மனுஷன்
எங்க செல்வி அவங்க வீடு எங்க அவங்க அண்ணன் கருப்பா குள்ளமா இருப்பாங்க. என்னடா பொழுது போயிருச்சு ஒண்ணு நடக்கலையேன்னு பார்த்தேன், நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. அதாவது பெரிய பல்பு ஒன்று வாங்கிட்டேங்க அந்த டைமில். என்ன அட்ரஸ் தப்பாக போச்சு. ஸோ அவங்க இருக்கிற அட்ரஸ்ஸு பக்கத்தில் இன்னொரு இடம் இருக்குது. ஸோ அந்த லொக்கேஷன் கிட்ட போயிட்டு அங்கே போயிட்டு கேட்டு பார்க்கலாம். இல்லை என்னன்னா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்போ இந்த தருணத்தில் இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுக கூடாது. நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துருச்சு. சாரி, அழுவுடா எரும மாடு அழுவுடா. நல்லவேளை அழுவ ஆரம்பிச்சான். கேட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக இன்னைக்கு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுறதும், அந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதை இந்த என் சேனல் அப்லோட் பண்ணி ஏற்றிடுறோம். வாங்க போயிட்டு முன்னாடி பார்க்கலாம். அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் தான் அவங்களோட வீட்டாம. ஹாய் 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 எப்படி இருக்கீங்க? ரொம்ப சாட்டாவது. அப்படியே சும்மா கிளம்பிட்டேன். தெரியாம அங்கே இங்கேயே போயிட்டு மாட்டி எப்படி மாசம் சொல்லி போன் பண்ணு அண்ணனா தாலாட்டும் மண்ணை மடி நீ சித்திர பூவே செல்ல மடி நீ கண்ணெல்லாம் நீ ஆகும் கொள்ளை